அடுத்ததாக கோவை அருகே வறட்சி காரணமாக வனப்பகுதியிலிருந்து கூட்டம் கூட்டமாக யானைகள் வெளியேறி கிராமங்களை நோக்கி நகர்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரசாந்திடம் கேட்கலாம். பிரசாந்த், எந்தெந்த பகுதிகளில் யானைகள் இடப்பெயர்வு தொடர்ந்துட்டு தற்போது தண்ணீர் பற்றாக்குறை எந்தெந்த பகுதிகளில் ஏற்பட்டிருக்கு? கோவை மாவட்டத்தில் பரவலாக தற்பொழுது வறட்சி என்பது நிலவி வருகிறது. குறிப்பாக மார்ச் மாத துவக்கத்திலிருந்து வெயில் என்பது கடுமையாக இருந்து வரக்கூடிய சூழலில் வனப்பகுதியிலும் கடுமையான வறட்சி என்பது நிலவி வருகிறது. யானைகள் தண்ணீர் மற்றும் உணவு தேடி இரவு நேரங்களில் வழக்கமாக மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார கிராமங்களுக்கு நுழைவது என்பது ஒரு வாடிக்கையான ஒரு நிகழ்வு. அதே சமயம் தற்பொழுது இந்த நிகழ்வு என்பது அதிகரித்திருக்கிறது. அதாவது வெயில் காரணமாக இந்த யானைகள் வந்து கிராமங்களுக்குள் நுழைவதும் தண்ணீர் தேடி வேண்டும் வீடுகளுக்கு செல்வது தண்ணீர் தொட்டிகளை தேடி அலைவது என்பது தற்போது வந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இந்த சூழலில் நேற்று 9 யானைகள் கொண்ட யானை கூட்டம் ஒன்று கூட்டம் கூட்டமாக ஆனைகட்டி பகுதிக்கு வந்துள்ளது. தண்ணீர் தேடி வனப்பகுதியிலிருந்து வெளியே வந்த அந்த யானை கூட்டம் கங்கா சேம்பர் என்ற இடத்தில் உள்ள ஒரு தண்ணீர் தொட்டில் தண்ணீர் அருந்தியது. தொடர்ச்சியாக இந்த யானைகள் வனப்பகுதியிலிருந்து தண்ணீர் தேடி கிராமங்களுக்குள் செல்வதும் தண்ணீர் தொட்டிகளை தேடி அலைவது என்பது தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டே வருகிறது. வெயில் கடுமையாக வந்து அடித்து வரக்கூடிய சூழலில் யானைகளுக்கு போதிய தண்ணீர் என்பது வனப்பகுதிகளில் கிடைக்கவில்லை. அருவிகள் மற்றும் ஓடைகளிலும் ஆறுகள் உள்ளிட்டவற்றில் போதிய வேண்டிய நீர் என்பது இருக்காமல் காய்ந்து வறண்டு காணப்படுகிறது. அது மட்டுமின்றி வனவிலங்குகள் தண்ணீர் தேவைகளுக்காக அமைக்கப்பட்ட தொட்டிகளிலும் போதிய அளவு தண்ணீர் இல்லை என கூறப்படுகிறது. இதன் காரணமாக இந்த யானைகள் வந்து வெளியே வனப்பகுதியிலிருந்து வெளியே வருவது என்பது அறிவித்துக் கொண்டே வருவதாக வந்து கூறப்படுகிறது. அதே சமயம் வனப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தண்ணீர் தொழில் வனவிலங்குகளுக்காக அமைக்கப்பட்டுள்ள தண்ணீர் தொழில் போதிய அளவு தண்ணீரை நிரப்பி வைக்க வேண்டும் எனவும் அந்த யானைகள் கிராமங்களுக்கு நுழைவதை தடுக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் உள்ள கிராம மக்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது. அதே சமயம் கடுமையான வறட்சி வந்து மற்றும் வெயில் வந்து அடிக்கக்கூடிய சூழல் இந்த யானைகள் வந்து இரவு நேரங்களில் மட்டுமின்றி பகல் நேரங்களிலும் அதிக அளவில் வந்து கிராமங்களுக்கு நுழைவது என்பது தொடர்ந்து வருகிறது. இதன் காரணமாக எந்த விதமான அசமாதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. அதே சமயம் இந்த யானைகளுக்கு தேவையான தண்ணீர் என்பதை வனப்பகுதிக்குள் அமைத்து தந்தால் அந்த யானைகள் வெளியே வருவது என்பது குறையும் என வந்து மிருக தொடர்ச்சி மலையாடி வர மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். தேவா, விரிவான தகவல்களுக்கு நன்றி பிரசாந்த்.